அனைவருக்கும் வணக்கம். அறிவுக்கு வெளிச்சம் சிந்தனை அரங்கம், அண்ணா ஓர் ஆலயம் என்ற தலைப்பிலே கவிஞர் நாதன் ரகுநாதன் ஐயா வந்து நமக்கு கவிதை படித்து தந்திருக்கிறாங்க. அவருடைய கவிதை என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா ஓர் ஆலயம், அவரின் வாழ்வே ஒரு காவியம், அண்ணா தமிழால் வரைந்த ஓவியம், அவரின் பெயரே தமிழ் உச்சரிக்கும் மந்திரம், திராவிட இயக்கத்தின் போர்வாள், அவர் தென்னகத்தின் இங்கர்ஷால், ஆள்காட்டி விரல் நீட்டி அனைவரையும் வழி நடத்தியவர், ஆயிரம் தலைமுறை தலைக்க நிலைத்து நின்றவர் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. தமிழ் இருக்கும் வரை அண்ணாவினுடைய பேரும் புகழும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எப்படிங்க சொல்கிறீங்க? அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிடுது மூத்த தமிழ். ஆமாம், அந்த தமிழ் வந்து இன்னைக்கு நிலைச்சி நிற்கிது இல்லையா? ஆமாம் ஆமாம். அதே போல் வந்து அகர முதல எழுத்தெல்லாம்னு தொடங்கின 1330 குறள் எழுதிய திருக்குறள் இன்னும் நீடிக்குது இல்லை? ஆமாம் ஆமாம். அது தமிழும் திருக்குறளும் எப்படி நீடிக்குதோ அப்படி தமிழுக்காக பாடுபட்ட அண்ணாவின் புகழும் அண்ணாவின் பெயரும் நீடிக்கும், அதுதான் என்னுடைய கருத்து. எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர், ஏழையின் சிரிப்பிலே இறைவனை கண்டவர், இந்தியை எதிர்த்தவர், இன்பத்தமிழ் மொழி உலகறைய செய்தவர், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று சொன்னவர், பெரியார் தொண்டராய் வழிவந்தவர், பேச்சாற்றல் மிக்கவர். அதாவது அண்ணா வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டுன்னு சொன்னது வந்து பிற தலைவர்களையும் பிறரையும் போற்றணுங்கிறது. அண்ணா வந்து முதல் மந்திரியா பதவி ஏற்ற பிற்பாடு அவர் உடனடியே பதவியேற்க சொன்னாங்க. ஆனா அவர் அப்படி செய்யல. பெரியார போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு காமராஜர் போய் சந்திச்சது, முன்னாள் இருந்த அனைத்து முதல் மந்திரிகளும் சந்திச்சு, மூத்த தலைவர்கள் தலைவர்களை சந்திச்சு அவர் வந்து ஆசீர்வாங்கிட்டு வந்து தான் பதவியேற்றாரு. அதுபோல சென்னையில வந்து உலகத்தமிழ் மாநாடு நடத்துறப்ப அனைத்து தலைவர்களையுமே மேடை ஏத்தினார். அவங்கள மேடை ஏத்தி அதாவது மாற்றான் தோற்றத்து மல்லிக்கும் மனம் உண்டு அப்படின்னு அதை நிரூபிச்சவர் அண்ணா. அதாவது தமிழர்கள் எல்லாருமே தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டு ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தினார். அப்புறம் ஏழையின் சிரிப்பில் இறைவன்னா அன்னைக்கு வந்து பஞ்சம் அரிசி கொடுமை இதெல்லாம் இருந்தது. அவர் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு ஒரு படி அரிசி நிச்சயம் சொன்னார். அதே போல அந்த ஏழைகளுக்கு கொடுத்து அவங்களுடைய மனமகளில் அவர் இன்பம் கண்டார். அதான் ஏழைவின் சிரிப்பில் இறைவனை கண்டாருங்கிறது. சென்னை என்று பெயர் மாற்றி செந்தமிழ் நாடாக்கினார் அவர். ஒரு பல்கலைக்கழகம் துறைக்கு பல மகாணான்கள் பிறந்திட்டார். ஆனால் அண்ணா துறையோ பல துறைகளுக்கும் ஒரு மகனாய் பிறந்திட்டார் அவர். ஒரு பல்கலைக்கழகம் அண்ணா தமிழர்களின் ஆலயம், அண்ணா ஓர் ஆலயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கடைசியாமா. அதாவது என்னன்னா அண்ணா வந்து ஒரு பல்கலைக்கழகம்ங்கிறது காரணம், அதாவது ஒருத்தர் வந்து எழுத்துல சிறப்பாக இருப்பாங்க, ஒருத்தர் பேச்சில் இருப்பாங்க, ஒருத்தர் கதை கட்டுரை சினிமா வசனம் எழுதுறதுல இதாக இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து அனைத்து துறைகளுமே எழுத்து பேச்சு மேடை எல்லாத்துலேயுமே உயர்ந்தவராக இருந்தார். அதனால் அண்ணா வந்து ஒரு பல்கலைக்கழகம்னா அனைத்து துறைகளையும் சிறந்தவராக விளங்கினார் அப்படிங்கிறனால தான் அண்ணா ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு நாம் சொல்ல வர்றோம். அதாவது சாமானிய மனிதனாக இருந்தாலும் சாதிக்க முடியும், சரித்திரத்தில் இடம் பிடித்து நிலைத்திட முடியும் அப்படின்னு அண்ணா நிரூபித்து காட்டினார். இது ஒவ்வொரு தமிழர்களும் நாம் இது ஒரு முன் உதாரணமாக, அதாவது கருத்து வேறுபாடு பார்க்காம ஒரு தமிழராக பிறக்கக்கூடிய அனைவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்வியலை அர்ப்பணித்து ஒரு துறவு வாழ்க்கை போல ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுநல வாழ்க்கையை வாழ்ந்து தமிழகத்தை தமிழர்களினுடைய உரிமையை காத்தார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனமாற நீங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக மிக்க நன்றிங்க. நன்றி. அதாவது சாதாரண தெருவிளக்குழியில் படித்தவர் இந்தியாவிலேயே போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக வந்து இன்னைக்கு உலக மக்கள் போற்ற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாருன்னா அது அண்ணாவின் பெருமை. அதனால் அண்ணா ஒரு ஆலயம் அப்படிங்கிற கூறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா.